இல்லை சார், எதுவுமே என்ன நடந்திருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை என்ன, எல்லாரும் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு அது என்னன்னு தெரியல. காலையில் நான் பேட்டி அண்ணன் பேட்டியை பார்த்தேன். பேட்டியில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே அவங்களெல்லாம் நீங்கள் கேளுங்க, யாருக்கிட்ட எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டார். எப்பயும் போல் பிரதராக வர்றோம், பிரதராக பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதானே தவிர இதுவரைக்கும் பேசியிருக்கோம். எந்த ஒரு மேட்ரு நாங்கள் வேறு மேட்ரு அண்ணன்ட்ட பேசியிருப்போம், இந்த மேட்டரை பற்றியோ இதில் இப்போ என்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. இப்போ இந்த மேட்டரில் என்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. வந்த எம்எல்ஏஸ்கிட்ட கூட கேட்டு பாருங்கள், எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கு. உங்கள் விருப்பப்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒன்று தான் என்னுடைய இன்டென்ஷன். சமாதானப்படுத்துறதுக்கு நான் எப்படி எவ்வளோ பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? அவர் துணை பொது செயலாளர், இன்னைக்கு துணை பொது செயலாளர் தான். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் அவருக்கு ஒரு மீது அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் வந்து சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஃப்ரீயாக ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. தேர்தல் வரைக்கும் அவங்க வெற்றி பெறணும்னு பிரச்சாரம் செய்யப்பட்டது, அமைச்சர்கள் அவங்க ஓடி ஓடி உழைச்சாங்க. இந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் மாறதுக்கான அடிப்படையாக ஏதாவது இருக்கணும், நீங்கள் அதை இருக்கீங்க? இல்லை, அது நீங்கள் அறிவிப்பு கொடுத்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படி ஒரு திடீர்னு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு யாராவது பேட்டி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்பையும் கட்சி தொண்டர்கள் அம்மாவும் பொதுச் செயலாளருடைய அம்மாவுக்கும் துணை பொதுச் செயலாளர் இருக்க தினகரனுக்கும் கட்டுப்பட்டு தான் எல்லாருமே இருக்கோம், எப்பயும் இருப்போம். இல்லை, இப்போ ஒரு ஓபிஎஸ் வெளியில் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வர்றோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பேசுகிறாங்க. அண்ணன் என்ன சொன்னார், அப்படி ஒன்று நீங்கள் பேசினீங்கன்னா நான் எனக்கு சந்தோஷம் தான் சொன்னார். இதை வந்து நீங்கள் என்னை கேட்காமல் பேசக்கூடாது அந்த இதெல்லாம், எல்லோரும் சேர்ந்து பேசலாம், அதான் அவருடைய இன்டென்ஷனை தவிர அவர் வெளியில் போயிட்டார், நம்மளை பற்றி பேட்டி கொடுத்துட்டாரு, நம்ம அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் அவர் இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. இப்போ நாங்கள் போகிறோமே எங்கள்கிட்டையுமே எந்த இதுவுமே அதை பற்றி பேசவே மாட்டார். எங்களுக்கு என்ன தேவைன்னு போய் பேசுவோம், அதை போய் பதில் சொல்லுவார் அவ்வளவு. மீண்டும் மீண்டும் பலவீனம் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பலவீனம் இல்லையே, இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா பலம் தானே, இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா பலம் தானே, அதில் ஒன்றும் பலவீனம் இல்லையே. அங்கீகாரம் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் கொடுத்திருக்காங்க, அவருக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. தேர்தலில் தனித்தனியாக போட்டிட்டாங்க, இப்போ வந்து இணையர் தான் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து யாராலையாவது திட்டமிட்டு நடத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்கே எதுவுமே திட்டமிடலை, எல்லாம் ஆக்சிடெண்டாக நடக்குது. அவ்வளவு இல்லை சார், எஸ்டர்டே வந்து நேற்று நைட் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம், மார்னிங் அப்படியே உற்சாகமாக இருக்கு. நீங்கள் கொடுத்த ஆளுகள்கிட்ட கேளுங்க, ஏன் நேற்று வரைக்கும் அப்படி இன்னைக்கு இப்படி கொடுத்தீங்கன்னு கேளுங்க. ஆனால் எங்களுக்குள்ள எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கள ஏதாவது பாதிப்பு வந்தால் திமுகவுக்கு பலமாயிருமே, அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுல எல்லாரு கருத்தும் ஒன்றா இருக்கும். நம்மளுக்குள்ள ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பியாக நம்ம பிரச்சனையை பேசிக்கணும். நம்மளுக்குள்ளே நடக்கிறது திமுகவுக்கு சாதகமாக போயிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாகவே இந்த தமிழக அரசு சந்திச்சு எதிர்கட்சி அவர் எதிர்கட்சி தலைவர் குற்றம் தான் சாட்டுவார். என்ன ஸ்தம்பிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டு நாள் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அவ்வளோதான், அது நைட்டில் தான் நடக்குது, பகலில் எல்லாரும் செகண்ட் சைட்டில் தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை மரியாதை நிமித்தமாகவும் அவர் மேல் உள்ள அன்பு நிமித்தமாகவும் தொடர்ந்து அவரோடு நட்பின் காரணமாகவும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அவருடைய அரசியல் வாழ்வு என்பது இருமுறை பாராளுமன்றத்திலே பணியாற்றியிருக்கிறார். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், நல்ல அரசியல்வாதி, அவருடைய தொகுதிகளுக்கெல்லாம் நல்லது செய்திருக்கிறார், ஜனநாயகவாதி, அனைத்து சமுதாயத்தையும் அணைத்து செல்லக்கூடியவர். அந்த நட்பின் காரணமாகத்தான் அவரை இன்று சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்றிருக்கிறேன். அவ்வளோதான் அதில் உள்ளது. சார், இப்போ கூட்டணி என்பது உங்களோட அதிமுகவோட இருக்கிறதா? இப்போ இவரோட இருக்க கூட்டணி என்ன இயக்கத்தோடு இருக்கீங்க, எந்த அணியோடு இருக்கீங்க? அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும்,
அந்த கூட்டணி அதிமுகவுடன் தொடரும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதனால் அதிமுக என்பது நிலையான ஒரு அமைப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால் அந்த அமைப்போடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறது, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இவரோடையும் ஒரு நட்பு, அந்த பக்கமும் ஒரு நட்பு. அதாவது இது இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டது. இவரோடு இருக்கிற என்னுடைய நட்பு என்பது எங்களுடைய கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நல்ல சகோதரர், நல்ல நண்பர் என்ற முறையில் அவரை சந்திச்சிருக்கோம். அவ்வளோதான். அது ஒன்றும் அது ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படல. ரொம்ப 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 முதிர்ந்த அரசியல்வாதி, எப்போ என்ன செய்யணுங்கிறதுல தெளிவான முடிவு எடுத்திருக்காரு, தெளிவாக செஞ்சிருக்காரு, வரவேற்கத்தக்கது. இல்லை பார்க்குறோம், கரெக்ட். அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பாஜக பின்னாடி இல்லை, கண்டிப்பாக அது அவங்க தான் அது முடிவெடுக்கணும். பாஜகவினுடைய நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்லை, எனக்கு அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லைங்க, அது அவங்க தான் முடிவெடுக்கணும். இல்லை, இருக்கலாம் இருக்கலாம், அது என்னங்கிறது அது அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். அதில் நம்ம எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கட்சியை நடத்தக்கூடியவங்க, வழி நடத்தக்கூடியவங்க, அவங்க தான் அதை முடிவு எடுக்கணும். அவங்க அதை பார்த்தா அது வந்து இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அது காலத்தின் கட்டாயம், எப்படி இருக்கோ அதை பார்க்கலாம், நடக்கட்டும். இப்போ வந்து ஃபுளுயிட் கண்டிஷன், அதாவது ரொம்ப ஃபுளுயிட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ போய் அதுக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டாக எந்த ஒரு பதிலையும் நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. அதனால் நடக்கட்டும், நடக்கிறத பார்த்து அது கொண்டு முடியும். அதாவது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க, மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் வந்து மிகவும் என்ன சொல்கிறதுனா, அரசியலில் வந்து ஆன்மீகத்தன்மை படைத்தவர், ரொம்ப நிர்வாகத்திறமை படைத்தவர், இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் வந்து எதிர்பாராத விதமாக இறைவனுடைய நாட்டத்தில் மறைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெளியக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் தெளிந்தவுடனே எல்லாம் சரியாக அதுவரை பொறுமை வேணும். எல்லாரும் பின்னால் வந்து ஒரு அடையாளம் காட்டாமல், எந்த ஒரு தலைவர் அடையாளம் காட்டினால்தான் அதிமுக இத்தனை குழப்பத்துக்கு ஒரு காரணம். அதான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. யாரும் மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் யாரையும் அடையாளம் காட்டல. அந்த நேரத்திலையும் இதே மாதிரி பிராப்ளங்கள்லாம் இருந்தது. மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை சரி பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் இறைவனுடைய நாட்டம் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். எடுத்துக்கொண்டிருக்க முடிவுகள் எல்லாம் சரியான முடிவாகத்தான் நாங்கள் பார்க்கப்படுதா இல்லை அதாவது அதை அப்படி சொல்ல முடியாது. நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ அவர் மேல வழக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ டெல்லியிலேருந்து போலீஸார் வர எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வுகள் குறித்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா இல்லை? அது அது வழக்குகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தொடர்ந்து அதுக்கு முன்னாலேயும் பல வழக்குகள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. அதனால் யாராவது கூப்பிட்டு யாராவது எதையாவது சொல்லிவிட்டு அதனால் வழக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் வந்து அரசியலில் தெளிவு பெற்றவர், முதிர்ந்த அரசியல்வாதி, அதுலெலாம் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அவர் எடுத்திருக்கிற முடிவு வரவேற்கத்தக்க முடிவு, அதனுடைய காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் தான் அவர் துணை பொதுச் செயலாளராகவும் முன்மொழிந்தாங்க. இப்போ அவர்களே ஒன்று திரண்டு திரண்டு எதிராக இருப்பது வந்து என்ன மனநிலையாக இருக்கு? இல்லை, அது அதை வந்து அவங்க கூட்டணியில் இருக்கீங்களா? இல்லை இல்லை, உள்கட்சி பிரச்சனை. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க தான் அதையும் செஞ்சாங்க, அவங்க தான் இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்றைய நிலையை அவர்கள் உணர்ந்து அதை சரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அவரை போய் கேட்க முடியாது. என்னுடைய நல்ல நண்பர், நட்புக்கு பாத்திரமானவர், சகோதரர், அவர்கிட்ட போய் நீங்க அரசியலிருந்து ஒதுங்கிட்டீங்களா கட்சியில, அதெல்லாம் எங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நட்பின் காரணமாக நான் என்னைக்குமே சந்திக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறேன். அவருடைய அந்த பேட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தெளிவாக சரியாக அந்த பேட்டியை சொன்னார். அந்த பேட்டியில் அவர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக உழைக்கிறேன், இந்த மாதிரி நிலையாக இருந்தால் நான் அதையே நானே அறிவிச்சிருப்பேனே என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த திறந்த மனோநிலையில் உள்ள ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக இருந்தவர். அந்த பேட்டியெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அதை இப்போ பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன். நான் எப்பவும் அவரை பார்க்குறது உண்டு. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில்
மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.